பிரசங்கியின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அது மனுஷரால் சொல்லி முடியாது காண்கிறதுனால் கண் ஆகிறதில்லை கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை சாலமான் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரசிங்கின் புத்தகத்தை தன்னுடைய கடைசி நாட்களில் எல்லா பாவத்திற்கு பின்பாகவும் எழுதியிருக்கக்கூடும் என்பதாக நாம் யோசிக்கிறோம் நான் ராஜாவாக இருந்தேன் என்று இந்த இடத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் கடைசியாக அவர் சொன்ன இந்த காரியம் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அனைத்துமே இந்த உலகத்தில் வருத்தத்துக்குரியதுதான் நிலையான சந்தோஷத்தை கொடுப்பதுமில்லை நிலையான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பதும் இல்லை இந்த உலகத்தில் தெய்வனுடைய காரியங்களை தவிர நிலையானது ஒன்றுமில்லை அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் திருப்திப்படுத்துவதும் இல்லை வருத்தத்துக்குரியவைகளாகவே காணப்படுகிறது ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் காலாகாலமாக இந்த உலகத்தையும் அதன் காரியங்களையும் நேசித்து அதனுடைய வெறுமையை உணர்ந்தாலும் உலகத்தினின்று அவனால் வெளிவர முடிகிறது இல்லை சொல்லுகிறார் அது மனுஷரால் சொல்லி முடியாது காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகிறதும் இல்லை எவ்வளோ காரியங்களை நாம் காணும்படியாக நம்முடைய கண்களின் வழியாக செயல்படுகிறோம் ஆனால் நிறைவில்லை திருப்தி இல்லை எவ்வளோ காரியங்களை கேட்கிறோம் பாடல்களோ மற்ற காரியங்களோ எவ்வளோ காரியங்களை கேட்கிறோம் அது கேட்கிறதுனாலும் நாம் திருப்தி அடைவதில்லை அப்படியால் இந்த உலகத்தில் திருப்தி வருத்தக்கூடியதாக ஒன்று இருக்கிறதா நிச்சயமாகவே இல்லை இது ஒரு வெறுமை ஆகவேதான் பிரசங்கி மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார் இது மெய்யாலுமே மாயை தான் சந்தேகமில்லை ஆனாலும் இந்த மாயை பற்றி கொண்டே மனிதன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வீணாக்கி விடுகிறானே என்னுடைய வாழ்க்கையில் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குரிய ஆயத்தத்துக்கென்று கொடுக்கப்பட்ட இவைகள் எல்லாவற்றையும் வேரடித்து கடைசியில் அவன் நித்திய நித்தியமாய் மாய் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லனா துயரத்தையும் நரகத்தின் அக்கினையையும் ஆக்கினையையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவனாய் காணப்படுகிறான் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது இது ஒரு மாயாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது ஆனால் மெய்யான ஆபிக்கரிய மனிதன் இந்த மாயையை நம்பி ஏம்பாந்து போகாமல் நிஜம் என்பதை அறிந்து ஆண்டு வரை பின்பற்றி வாழ கற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்படுவான் நன்றி